ஒரு ஊரில் ஒரு பெரிய ஞானி இருந்தார். அவர் படுக்கையில் இருந்தார். இன்னும் கொஞ்ச நேரம்தான் அவர் இந்த உலகத்தில் இருக்க போகிறார். அவரை சுற்றி ஏகப்பட்ட கூட்டம், ஏற்கனவே அவருடைய உபதேசங்களை கேட்டவங்க பல பேர் வந்து அவரை சுற்றி நிற்கிறாங்க. அந்த ஞானி மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறார். எல்லாரும் அவருடைய கடைசி வார்த்தையை கேட்குறதுக்காக அவளோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஞானி மெதுவாக பேச ஆரம்பித்தார். நான் என்னுடைய வாழ்நாள் பூராவும் உங்களுக்கு நிறைய போதனைகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பேரானந்தம், மகிழ்ச்சி, தியானத்தன்மை, இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் வேறு ஒரு கரைக்கு போயிட்டுருக்கிறேன். நான் இனிமேல் இந்த கரையில் இருக்க மாட்டேன். நீங்கள் நான் சொன்னதையெல்லாம் கேட்டீங்க, ஆனால் எதையும் நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தி பார்க்கலை. எல்லாம் கேட்டதோடு சரி, அதோடு விட்டுவிட்டீங்க. அப்புறம் அதை தள்ளி போட்டுக்கிட்டே வந்துட்டீங்க. மேலும் அதை தள்ளி போடுறதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ நான் போய்கிட்டுருக்கிறேன், உங்களில் யாராவது என்னோட வர்றதுக்கு தயாரா அப்படின்னு கேட்டார். அவ்வளோதான், யாரும் வாய திறக்கலை. ஒரே மௌனம், சத்தமே இல்லை. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு ஆள், அந்த ஞானி கூடவே 40 வருஷத்துக்கும் மேலே இருந்திருக்கிறான். அவனும் வாயை திறக்காமல் இன்னொருத்தன் முகத்தை பார்த்துக்கிட்டே நிற்கிறான். இந்த சமயத்தில் பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்த ஒருத்தன் கையை தூக்கினான். ஞானி அவனை பார்த்தார். சரி, ஒருத்தனுக்காவது நம்மோடு வர்றதுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு நினச்சார். ஆனால் அந்த ஆள் என்ன சொன்னான் தெரியுமா? ஐயா, நீங்கள் கேட்குறப்போ நான் உடனே எழுந்திருக்கல, கையை மட்டும்தான் தூக்கினேன். என்ன காரணம்னா, நான் எப்படி அடுத்த கரைக்கு வந்து சேர்றதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அந்த விவரத்தை மட்டும் இப்போ உங்ககிட்டேருந்து நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். ஏன்னா இப்போ நான் உங்கள் கூட வர்றதுக்கு தயாராக இல்லை. எவ்வளவோ காரியங்களை நான் இன்னும் இங்கே முடிக்க வேண்டியிருக்குது. வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்திருக்கிறார். என்னுடைய இளைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதனால் இன்றைக்கி உங்கள் கூட வர முடியாது. அது மட்டும் இல்லை, இப்போ உங்கள் கூட அடுத்த கரைக்கு வந்தால் திரும்பி வர முடியாதுன்னு வேறு சொல்கிறீங்க. அதனால் இப்போ நான் வரலை. இன்னொரு நாள் நிச்சயமாக நான் வர்றேங்க, வந்து உங்களை சந்திக்கிறேன். அதனால் இப்போ நீங்கள் இன்னொரு தடவை எங்களுக்கு விளக்கமாக சொல்லணும். ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறீங்க. தயவு பண்ணி இப்போ ஒரு தடவை சொன்னீங்கன்னா சௌகரியமாக இருக்கும். அந்த அடுத்த கரையை அடையிறது எப்படி, இப்போ ஒரு தடவை அதை விளக்கமாக சொல்லிட்டீங்கன்னா நல்லா ஞாபகப்படுத்திக்குவேன். அது சரியான சமயம் வர்றப்போ இது எனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நானா. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அந்த சரியான சமயம் வரவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்படி அந்த கதை முடியும். இந்த கதை வந்து அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அது பொருந்தும் அப்படிங்கிறாங்க விவரம் தெரிஞ்சவங்க. எல்லாருமே அந்த சரியான தருணத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். அதுக்காக ஜோசியம் பார்க்குறாங்க, கைரேகை பார்க்குறாங்க, நாளைக்கு என்ன நடக்குங்கிற ஆவலில் எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு நாள் ஒருபோதும் வரப்போகிறதில்லை. நீங்கள் தள்ளி போடுறதுக்காக பல அர்த்தமில்லாத காரணங்களை தேடுறீங்க அப்படிங்கிறார் ஒரு ஞானி. காத்திருக்கிறதுலேயே நம்ம காலம் ஓடி போயிடுது. ஏன்னா இன்றைக்கி நாம் சிந்திக்கிறது நாளைக்கு நாம் சிந்திக்கிறதில்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி போயிடுது. நாளைக்கு நாளைக்கு மறுநாளை பற்றியே சிந்திக்கிறோம். இப்படியே அது பாட்டுக்கு போயிடும். கரையை தொட்டு பார்க்குறது எப்போ, இதுதான் கேள்வி. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர் ஒரு ரயில்வே பிளாட்ஃபாரத்தில் நின்றுட்டு இருக்கிறார். அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்குறாராம், விசாரிக்கிறார், எங்க கிழக்க போகிற ரயில் போயிட்டுதுங்களான்னாராம். போயிட்டுதுன்னு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து எங்கே மேற்க போகிற ரயில் போயிட்டுதுங்களான்னு கேட்டிருக்கார். போயிட்டு இருந்துக்கான்ட்ருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் ஏங்க 10:30 வண்டி போயிட்டுதான்னு கேட்டிருக்கார். தொடர்ந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படி ஒரே இடத்துல நின்றுட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் அவர்கிட்ட வந்து, ஏங்க நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டாராம். இவர் மெதுவாக சொன்னாராம், இந்த ரயில்வே லைனை தாண்டி அந்த பக்கம் போகணும் அப்படின்னாராம். ஆந்திர நாட்டில் ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசர்கிட்ட ஒரு அமைச்சர் இருந்தார். அந்த அமைச்சர் பேர் ராயண பாஸ்கர். அவர் ஒரு பெரிய அறிவாளி, அது மட்டும் இல்லை மிகச்சிறந்த கொடையாளி. யார் வந்து எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாராம். அதன் காரணமாகவே அவர்கிட்ட இருந்த செல்வம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு தான். கடைசியில் குடும்பத்துக்குன்னு எதுவும் வைக்காமலே அவர் போய் சேர்ந்துட்டார். மகனும் இறந்துட்டார். அந்த குடும்பத்தில் மிஞ்சி இருந்தது அவருடைய மருமகள், ஒரு பேரன், அவ்வளவு தான். இருந்த ஒரே சொத்து பழுதடைஞ்ச ஒரு வீடு. அந்த அம்மா மற்ற வீடுகளில் வேலை செஞ்சு தன்னுடைய பிள்ளைய படிக்க வச்சுக்கிட்டு வராங்க. அந்த புள்ள ஒரு பெரிய வள்ளலுடைய பேரனுங்கிறது அந்த பள்ளி வாத்தியார்களுக்கும் தெரியும். அதனால் அவங்களும் இவங்ககிட்ட கொஞ்சம் அன்பாகவும் அக்கறையாகவும் பழகி பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு புகழ்பெற்ற கவிஞர் ஒருத்தர் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிறார். ஆசிரியர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ ஒரு செய்தியை சொன்னாராம், ராயண பாஸ்கருங்கிற வள்ளல் எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்கார், என்னை பாராட்டி பரிசுகள்லாம் கொடுத்துருக்கிறார். அந்த வள்ளல் வாழ்ந்த கிராமத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இப்போ இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னாராம். ஆசிரியர் உடனே இந்த பையனை கூப்பிட்டு, இதை பாருங்கள், இவன் யார் தெரியுமா,
நீங்கள் குறிப்பிடுகிற அந்த வள்ளலின் பேரன் அப்படின்னு அறிமுகப்படுத்தினாராம். கவிஞரின் கண்களில் ஆனந்த கண்ணீர். அந்த பரவச நிலையிலேயே அந்த வள்ளலை பற்றி கவி பாட ஆரம்பிச்சுட்டாராம். இந்த சின்ன பையன் அதை கேட்டிருக்கிறான். உடனே என்ன பண்ணா தெரியுமோ, தன் கையில் அணிஞ்சிருந்த ஒரு பொன் வளையலை கழட்டி அந்த கவிஞருக்கு பரிசாக கொடுத்துட்டானான். எல்லாருக்கும் ஆச்சரியம். தாத்தா இருக்கும் நிலையில் கொடுத்தார், பேரன் இல்லாத நிலையிலையும் கொடுக்குறான். பையனை எல்லாரும் பாராட்டினாங்களாம். இருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு பயம் எதுவாக ஆரம்பமாச்சு. பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வரும்பொழுது அந்த பயம் இன்னும் அதிகமாயிட்டது. அம்மா என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே, ஏதோ திடீர்னு தோணிச்சு வலையில் கட்டி கொடுக்கணும்னு கொடுத்துட்டோம். குடும்பம் இருக்கிற நிலையில் இப்படி நான் செஞ்சது தப்பா, வீட்டு செலவுக்கே அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, வீட்டுக்கு போனதும் என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டே அவன் வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறான். அம்மா கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க. அவங்க கண்ணில் படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கையை பின்னாடி மறைச்சிக்கிட்டே இருந்தான். அம்மா இதை கவனிச்சிட்டாங்க. ஏய், உன் கையை ஏன் அப்படி வச்சிருக்கிற, உன் கைக்கு என்னாச்சு, ஏதாவது அடிபட்டு போச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டே கையை எடுத்து பார்க்குறாங்க. வலையில் காணலை. வளையல் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இவன் தயங்கிக்கிட்டே நடந்ததை சொல்கிறான். அது கேட்டதும் அந்த அம்மாவோட முகம் கோபத்தால் சவுந்து போச்சான். முட்டாளே, என்ன காரியம் பண்ண அப்படின்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டாங்களாம். அம்மா, என்னை அடிக்காத ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின் இருக்கான். மகனே, வளையலை கொடுத்ததுக்காக நான் உன்னை அடிக்கலை அப்படிங்க, பின்ன எதுக்கு அடித்தேன்னு கேட்டிருக்கான். உன் பாட்டனார் வந்து ஒரு பெரிய வள்ளல், அவர் எதையும் பாதி வேலையை செய்கிறதில்ல, அவருடைய பேரை நீ அரைகுறை வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிற அப்படின்னாங்களாம். என்னம்மா சொல்கிறேன் இருக்கான். நீ ஒரே ஒரு வலையில் மட்டும்தானே கேட்டி கொடுத்துருக்குற, கொடுக்கறதா இருந்தால் ரெண்டையும் சேர்த்துல கொடுத்துருக்கணும், அதுதானே உங்கள் தாத்தாவுக்கு பெருமை அப்படின்னாங்களாம். அம்மா, தெரியாமல் இப்படி செஞ்சுட்டேன், உங்ககிட்டையும் அரை வாங்கிட்டேன் அப்படி இப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான். இப்போ அம்மா கொஞ்சம் இருங்க, அந்த கவிஞர் இன்றைக்கி நம்ம ஊரில் தான் தங்கியிருப்பார், நாளைக்கு காலையில் தான் அவர் வந்து எங்கே இருக்காருன்னு விசாரித்து இன்னொரு வலையிலையும் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டுருக்கான். மகனே, நல்ல செயல்களையெல்லாம் நாளைக்குன்னு ஒத்தி போடாதே, நாளைக்கு என்ன நடக்குங்கிறது யாருக்கு தெரியும், இப்போவே போ, எங்கே இருக்காருன்னு பாரு அப்படின்ட்டுருக்காங்க. மகன் புறப்பட்டான். பள்ளி ஆசிரியர்கிட்ட போய் கேட்டானா அந்த கவிஞர் எங்கே இருக்காருன்னு. அவர் சொன்னாராம். உடனே போய் அவர் இருக்கிற இடத்துல கதவை தட்டியிருக்கான். ராத்திரி நேரத்தில் இவனை கண்டதும் அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். இவன் இன்னொரு கை வளையலையும் எடுத்து நீட்டியிருக்கான். அவர் தகச்சு போய் நிற்கிறார். அவரால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆனந்த கண்ணீர். இது வந்து பெரியவர்கள் கூற கேட்ட ஒரு வரலாறு. இன்றைக்கி இப்படிப்பட்டவங்களை பார்க்க முடியுமா? வறுமை வந்து வள்ளல் தன்மையை ஒன்று செய்து விடாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஒருத்தன் இன்னொருத்தனை பார்த்து கேட்டானா, ஏ, எங்கள் தாத்தா உங்கள் தாத்தாவுக்கு 100 ரூபா கடன் கொடுத்துருக்கிறார், அதை எப்போ திருப்பி கொடுக்க போகிறேன்னு. கவலைப்படாத, எங்கள் பேரன் அதை உங்கள் பேரன்ட்ட திருப்பி கொடுத்துருவான் அப்படின்னு நானா அவன். ஒரு அழகான கடற்கரை. சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் அங்கே வந்து போகிறது வழக்கம். சனி ஞாயிறு கூட்டம் அதிகமாக இருக்கும். அதோட விளைவு என்னங்கிறது அடுத்த நாள் தான் தெரியும். ஆமாம், அந்த கடற்கரையை சுத்தப்படுத்துகிற தொழிலாளிகள் திங்கட்கிழமை ரொம்ப சிரமப்படுவாங்க. சனி ஞாயிறு வந்த கூட்டம் கடற்கரை பூராவும் காலி ஐஸ்கிரீம் கப்புகளை வந்து வீசி எறிஞ்சிட்டு போயிருக்கோம். ஆயிரக்கணக்கான கப்புகள் அங்கே பரவலாக கிடக்கும். அதையெல்லாம் பொறுக்கி எடுத்து சுத்தம் பண்ணி ஆகணும். இதனால் திங்கட்கிழமை வேலைக்கு வர்றதுக்கு எல்லோரும் பயப்படுவாங்க. அப்படி ஒரு நிலைமை. பல பேர் அன்றைக்கி வந்து லீவ் எடுத்துகிட்டு போயிடுறது வழக்கம். நமக்கு எதுக்கு இன்றைக்கி தொந்தரவு ஒன்று? இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணாங்க. ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்களாம். அந்த நகர நிர்வாக அலுவலர்கள், பணியாளர்கள் எல்லாரும் அதில் கலந்துக்கிட்டாங்க. கூட்டம் ஆரம்பமாச்சு. ஆரம்பத்தில் சொன்னாங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும், என்ன பண்ணலாம், அதை முடிவு செய்கிறதுக்கு தான் இந்த கூட்டம். இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு தோன்றுகிற யோசனை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், கொஞ்சம் கூட தயக்கம் வேண்டாம். நாம் சொல்கிற யோசனை ஈடுபடுமா படாதா அப்படின்லாம் யோசிக்க வேணாம். எல்லாருடைய யோசனைகளையும் அப்படியே பதிவு செய்துக்கிறோம். கடைசியாக அதிலேருந்து ஒரு சிறந்த யோசனையை தேர்வு பண்ணி அதை பயன்படுத்தலாம். இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு முக்கியமான வேண்டுகோள், எவ்வளவு சாதாரணமான யோசனையாக இருந்தாலும் சரி, அது சொல்லும் பொழுது அடுத்தவங்க வந்து ஏளனம் செய்யக்கூடாது. இது ஒரு பெரிய யோசனையா அப்படின்னு சொல்லி எதையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. இதுதான் அந்த கூட்டத்தின் ஆரம்பத்தில் செய்யப்பட்ட அறிவிப்பு. உடனே அந்த கூட்டத்தில் இருந்தவங்க ஆளுக்கு ஒரு யோசனை சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒருத்தர் எழுந்திருச்சார், இங்கே வர்ற சுற்றுலா பயணிகள்கிட்ட ஆளுக்கு $10 ஒரு டெபாசிட் மாதிரி வைப்பு பணமாக வாங்கிக்கணும், காலி ஐஸ்கிரீம் கப்பை திருப்பி கொடுத்தா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடலாம். இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டா கப்புகளை தேடி பொறுக்கிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, எல்லாம் ஒரே இடத்துக்கு வந்து சேர்ந்துடும், அப்படியே நாம் வந்து தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல கொட்டி விடலாம் அப்படின்னார்.
இன்னொருத்தர் எழுந்திரிச்சார், கப்பை வந்து கீழே போட்டால் $50 அபராதம் அப்படின்னு அங்கங்கே போர்டு எழுதி வச்சுடலாம். கப்புகளை போடுறதுக்கு அங்கங்கே பெரிய கூடைகளை வச்சுடலாம், நாம் சாவகாசமாக அந்த கூடைகளை சேகரம் பண்ணிக்கலாம் அப்படின்னாராம். இன்னொருத்தர் எழுந்திரிச்சு கொஞ்சம் கோபமாக பேசினார், கப்புகளை வந்து அவங்க வாயிலே திணிச்சுடணும், அதுகளை மண்ணு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டங்கிறது அப்படின்னு ரொம்ப கடுமையாக பேசியிருக்காரு. இது வேடிக்கையாக தெரிஞ்சாலும் இந்த யோசனையும் பதிவு செஞ்சுக்கிட்டாங்களாம். இப்படி பல யோசனைகள் கடைசியாக எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு பரிசீலனை பண்ணாங்க. அப்புறம் தான் யோசனை வந்தது, ஒரு வேடிக்கையாக சொன்னது கப்புகளை அவங்கவுங்க வாயிலே திணிச்சு சாப்பிட சொல்லணும், அதுதான் தண்டனைன்னாரில்ல, ஏன் அப்படி சாப்பிட்றது மாதிரியே கப்புகளை தயார் பண்ணா என்ன அப்படின்னு சிந்திக்க ஆரம்பித்தாங்களாம். ஆகா அதுதான் சரின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதுலேருந்து உருவானது தான் இந்த வேஃபர் கப்ஸ். ஐஸ்கிரீமை சாப்பிட்டு முடித்ததும் கப்பையும் சாப்பிட்டுடலாம், கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம்ல அதுதான். அமெரிக்காவில் மியாமி கடற்கரையில் ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டு வந்த குப்பை பிரச்சனைக்கு இப்படி தான் ஒரு தீர்வு வந்தது தான். இதுலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நாம் அன்றாட எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம், அதுக்கெல்லாம் தீர்வு உண்டு, அது எங்கே ஒளிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அந்த யோசனையையும் நல்லா தீவிரமாக யோசிக்கணும். யார் என்ன யோசனை சொன்னாலும் அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது, அக்கறையோடு கவனிக்கணும், அதை யோசித்து பார்க்கணும். ஒரு அம்மா தன்னோட வீட்டுக்காரரை ஒரு மனநல மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு வந்தாங்களாம். டாக்டர், இவருக்கு கோன் ஐஸ்கிரீம் பிடிக்கல, பேப்பர் கப்பில் இருக்கிற ஐஸ்கிரீம் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறார் அப்படின்னாங்களாம். அது ஒன்றும் தப்பு இல்லையேன்னாராம் டாக்டர். இதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், இவர் கப்பு ஐஸ்கிரீம் வாங்குறதுல தப்பு இல்லை டாக்டர், பிரச்சனை அது இல்லை. அப்புறம் வேறு என்னென்னு கேட்டிருக்காரு, வாங்கினதும் ஐஸ்கிரீமை கீழே கொட்டிவிட்டு அந்த பேப்பர் கப்பை மட்டும் விரும்பி சாப்பிட்றார், அதனால தான் அவங்ககிட்ட அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னாங்களாம். ஒரு வயசான அம்மா பெருவழியாக போயிட்டு இருந்தாங்க. அவங்க கையில் எண்ணத்தையும் வச்சுக்கிட்டு அதை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தன் மெதுவாக அவங்கக்கிட்ட போய் கையில் இருக்கிறது என்ன அப்படின்னு எட்டி பார்த்தான். பார்த்தா அவங்க கையில் 4 பல் இருந்து தான். இவன் ஆச்சரியமாக அந்த அம்மாவை பார்த்தான், ஏம்மா உனக்கு என்ன பைத்தியமா, ஏது இந்த பல், இதை என்னத்துக்காக கையில் வச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு அந்த அம்மா விவரம் சொல்ல ஆரம்பித்தாங்களாம், இதை பார்ப்பா எனக்கு ஒரு மகன் இருந்தான், அவனை ரொம்ப செல்லமாக வளர்த்தேன், அவனை தரையிலேயே நடக்க விடுறதில்ல, எப்பவும் தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பேன், அவன் நல்லா பெரியவனாகி பள்ளிக்கூடம் போகிறப்ப கூட அவன் புஸ்தக மூட்டையை நான் தான் சுமந்துக்கிட்டு போவேன், பார்க்குறவங்க கூட கேள்வி பண்ணுவாங்க, ஏம்மா படிக்க போகிறது நீயா உன் பிள்ளையான்னு கேட்பாங்க. அவன் இன்றைக்கி எவ்வளோ பெரிய மனுஷன் ஆகிட்டான், வெளிநாட்டில் பெரிய உத்தியோகத்தில் இருக்கான், சமீபத்தில் இங்கே வந்துட்டு போனான், ஒரு நாள் ஏதோ கோபத்தில் என்ன அரைஞ்சிட்டான், அப்போ இந்த 4 பல்லும் கீழே விழுந்துட்டுது, இன்னமும் கூட விழுந்திருக்கும், ஆனால் பல்லு தான் இல்லை, என் புள்ள அரைஞ்சதுனால விழுந்த பல்லு இல்லையாது, அதனால் இதை எப்பவும் என் கையிலேயே வச்சுக்கிட்டு ஆசையோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அவன் தான் வெளிநாட்டுக்கு போட்டான், அவனை பார்க்க முடியாத ஏக்கத்தை நான் இந்த பல்லை பார்த்து போக்கிக்கிறேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. இந்த கதை எதுக்காகனா, தாய் அன்பு அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தாயை மறந்து விடுறவங்க எத்தனை பேர் இந்த உலகத்தில், அவங்க காதில் விழணுங்கிறதுக்காக தான் இந்த தகவல். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும், தாயை மதிக்க தெரிஞ்சவங்க தான் இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயும் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. வேணும்னா விசாரித்து பார்த்துக்குங்க. இன்னொரு அம்மா இருந்தாங்க, அவங்க தினமும் ஒரு கோயிலுக்கு வருவாங்க, சாமியை பார்த்து கடவுளே நான் இறந்து போனால் நரகத்துக்கு போகணும் அப்படின்னு வேண்டிக்குவாங்களாம். எல்லோரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு தானே கடவுள்கிட்ட வேண்டிக்குவாங்க, இந்த அம்மா தினம் வந்து நான் நரகத்துக்கு போகணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அங்கேருந்து அர்ச்சகருக்கு இது சந்தேகம், ஒரு நாள் அதை நேரடியாகவே அவங்கக்கிட்ட கேட்டுவிட்டார். அதுக்கு அந்த அம்மா பதில் சொன்னாங்களாம், ஐயா எனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது, கோயில் குளம் எல்லாம் சுற்றி வந்தேன், ரொம்ப நாள் கழித்து ஒரு குழந்தை பிறந்தது ஆண் குழந்தை, அவனை நான் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தேன், அதோட விளைவு என்ன ஆச்சுன்னா அவன் ரொம்ப மோசமாகிட்டான், கெட்ட பழக்க வழக்கம்லாம் கற்றுக்கிட்டான், அவன் இறந்து போனால் நிச்சயம் அவனுக்கு நரகம்தான் கிடைக்கும், அந்த அளவுக்கு கெட்டவன் அவன், அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கான் எனக்கு தெரியும், இவனுக்காக நரகத்தில் கூட யாரும் தயவு காட்ட மாட்டாங்க, தாட்சண்யம் காட்ட மாட்டாங்க, அதனால் இவனுக்கு முந்தி நான் இறந்து நரகத்துக்கு போயிட்டா அங்கே இவனை கவனிச்சிக்கலாமே, இவனுக்கு பணிவிடை செய்யலாமேன்னு பார்க்குறேன் அப்படின்னாங்களாம். அதனால தான் நான் நரகத்துக்கு போகணும்னு தினம் ஆண்டவனை வேண்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கண்கலங்கி அந்த அம்மா சொன்னாங்களாம். அதுதான் தாய் உள்ளம்ங்கிறது, தாயின் பெருமையை வந்து சரியாக உணர்ந்துட்டா அவங்களுக்கு எப்பவும் எந்த கஷ்டமும் வராது. இது ஏதோ உபதேசத்துக்காக சொல்கிற வார்த்தை இல்லை, உண்மையான வார்த்தை. இந்த விவரத்தையெல்லாம் நண்பர் ஒருத்தர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், அவர் கொஞ்ச நாள் கழித்து என்னை தேடி வந்தார்,
அவர் கையிலேயே நாலு பல் வச்சுருந்தார். என்னங்க ஆச்சு, ஏதுங்க அந்த பல் அப்படின்னு விசாரித்தோம். உங்கள் உபதேசத்தை கேட்டுட்டு இந்த உலகத்தில் எல்லாரையும் தாயாக நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு அம்மாவை கடத்தரில் பார்த்து தாயேன்னு கூப்பிட்டேன், அவங்க உடனே பலாருன்னு என்னை அரைஞ்சிட்டாங்க, பல் விழுந்துட்டுது. அதை தான் பொறுக்கி எடுத்துக்கிட்டு நேராக உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்கிறேன் என்னார். தாயேன்னு தானே கூப்பிட்டீங்க, அதுக்கே அரைஞ்சாங்க அப்படின்னு கேட்டோம். நான் தாயேன்னு கூப்பிட்டது அவங்க காதில் நாயேன்னு விழுந்துட்டு தான், அதுதான் இப்படி ஆயிட்டுது அப்படின்னார்.